வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை. விக்கிரவாண்டி நாங்குநேரியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்படும். எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பின்பு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 50,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கொள்ளிட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்களுக்கு ஊக்கம் உத்வேகம் அளிக்கக்கூடியது மகாத்மா காந்தி வாழ்க்கை. ஐநா தலைமையகத்தில் காந்தி தபால் தலை வெளியிட்டு பிரதமர் மோடி புகழாரம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் வெளுத்து வாங்கி வரும் கனமழை. தூத்துக்குடி மதுரை உள்பட பல்வேறு பகுதிகளிலும் பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திருவனந்தபுரத்தில் சந்தித்து நதிநீர் பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழகம் கேரளாவும் இடையே பல்வேறு பிரச்சினைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்திக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டுச் செல்கிறார். கேரள அரசின் விருந்தினர் மாளிகையில் நடைபெறும் இந்த சந்திப்பின்போது பரம்பிக்குளம் ஆழியாறு ஒப்பந்தத்தை புதுப்பித்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கும் பல்வேறு நீர் பிரச்சினை தொடர்பாகவும் அவர்கள் விவாதிக்க உள்ளனர். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்பி வேலுமணி, தலைமை செயலாளர் கே சண்முகம், துறை செயலாளர்கள் மற்றும் தலைமை பொறியாளர்களும் செல்கின்றனர். நதிநீர் பிரச்சினைகள் தொடர்பாக கடந்த 2017 ஏற்கனவே இரு மாநில முதலமைச்சர்களும் சென்னையில் சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி நாங்குநேரியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள் என்று ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அவைத்தலைவர் மதுசூதனன், அமைச்சர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இடைத்தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முழு வீச்சில் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 50,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் காவிரி கொள்ளிட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகள் நிரம்பி வழிகின்றன. அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவிற்கு 45,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 30,000 கனஅடியில் இருந்து 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் 120.230 அடியாகவும் நீர் இருப்பு 93.838 TMC உள்ளது. அணையில் இருந்து 37,900 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 50,000 கனஅடியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவாராசு தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 36 மதகுகள் கொண்ட வீராணம் ஏரி சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த நிலையில் கீழணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால்
வீரானம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் முழு கொள்ளளவான 47.50 அடி கொண்ட வீரானம் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 46.75 ஆக உள்ளது. ஏரியில் திறக்கப்படும் நீரை கொண்டு 44,856 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் ஏரியின் மதகுகள் வழியாக வாலஜா ஏரி, பெருமாள் ஏரிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் தண்ணீர் அனுப்பி வருகின்றனர். மகாத்மா காந்தியின் வாழ்க்கை அனைவருக்கும் ஊக்கமும் உத்வேகமும் அளிக்கக்கூடியது என்று நியூயார்க் ஐநா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். பிரதமர் மோடி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் உள்ளிட்ட தலைவர்கள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் காந்தி சோலார் பூங்காவை திறந்து வைத்தனர். தொடர்ந்து மகாத்மா காந்திக்கு சிறப்பு அஞ்சல் தலையையும் வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, மகாத்மா காந்தியின் கொள்கைகளே மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் மற்றும் நெல்சன் மண்டேலாவின் கொள்கைகள் என்று கூறினார். சித்தாந்தங்களுக்கு அடிப்படையான மகாத்மா காந்தியின் வாழ்க்கை உத்வேகம் அளிக்கக்கூடியது என்று கூறிய பிரதமர் மோடி, மற்றவர்களை எப்படி ஊக்குவிப்பது என்று வாழ்ந்தவர் காந்தி என்று புகழாரம் சூட்டினார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் கொண்டாடப்படும் வேளையில் அவருக்கு அமெரிக்காவில் சிறப்பு தபால் தலையை வெளியிடும் வாய்ப்பினை வழங்கிய ஐநா சபைக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். வட பாகிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வில் 26 பேர் உயிரிழந்துள்ளார்கள். படுகாயமடைந்த 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தலைநகர் இஸ்லாமாபாத் உள்பட கட்டுப்பாடான பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்க முயற்சித்தால் எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதன் விளைவால் பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு தேசிய அளவில் 27% இடஒதுக்கீடு கிடைத்துள்ளது என்றார். ஆனால் சமூக நீதிக்காக போராடும் திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள் இதனை ஆதரிக்காமல் எதிர்ப்பதாக ஹெச் ராஜா குற்றஞ்சாட்டினார். ஆதார், பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம் இணைத்து ஒரே அடையாள அட்டை வழங்கும் திட்டம், 5 மற்றும் 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு போன்றவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியல் கட்சியினர் தடையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு தேசிய அளவில் இருக்கின்ற 27% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. அப்படின்னா திமுக, மதிமுக, விசிக போன்ற கட்சிகள் சமூக நீதிக்காக இருப்பவர்கள் என்று சொன்னால் அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து பண்ணதை ஆதரிச்சிருக்கணும். ஆனால் ஆதரிக்காமல் எதிர்த்தார். நீங்கள் எதெல்லாம் ஒரு திறமையுள்ள, கட்டுப்பாடான, பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குமோ அது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது தீய சக்திகளின் வழக்கமாகிவிட்டது. ஒருபோதும் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ முடியாது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல் படையில் சிறப்பாக பணியாற்றிய 61 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்கும் விழா சென்னையில் உள்ள கடலோர காவல்படை விமான தளத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் கடலோர காவல்படையின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது பேசிய ராஜ்நாத் சிங், அண்டை நாடு மற்றும் பயங்கரவாதிகள் மூலம் இந்தியா தீவிரவாதத்தை எதிர்கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். கடந்த 2008 கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி பேசிய அமைச்சர், இனி ஒருபோதும் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இவ்விழாவில் கடலோர பாதுகாப்பு படையின் இயக்குநர் நடராஜன் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஜாமீன் மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வருகிறது. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ப. சிதம்பரம்
ஜாமீன் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து விளக்கம் அளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டனர். இதையடுத்து சிபிஐ தரப்பில் அளித்த மனுவில் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் முறைகேடு நடந்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் இந்த சூழலில் ப சிதம்பரத்திற்கு ஜாமீன் வழங்கினால் வெளிநாட்டிற்கு சென்று அதனை அளிக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தான் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விடுவேன் என்று கூறுவது முற்றிலும் தவறு என்றும் ஜாமீன் கொடுத்தாலும் இந்தியாவில்தான் இருப்பேன் என்று ப சிதம்பரம் தரப்பு தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி சுரேஷ்குமார் கைத் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஐஎன்எக்ஸ் மீடியா விவகாரத்தில் ப சிதம்பரம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் பணம் வீணடிக்கப்படவில்லை எனவும் வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். ப சிதம்பரம் தரப்பு தகவல்கள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று பிற்பகல் 3:30 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ 500 பயங்கரவாதிகள் எல்லையில் காத்திருப்பதாக இந்தியா கூறுவது அப்பட்டமான பொய் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்ததுடன் பாலாகோட் பகுதியில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷி முகமது பயங்கரவாத முகாம்களை வான்வழி தாக்குதல் நடத்தி இந்திய விமானப்படையினர் அழித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் இந்தியாவை பழிவாங்க திட்டமிட்டிருந்தது. இதற்காக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் 500 பயங்கரவாதிகளை இந்தியாவிற்குள் ஊடுருவ எல்லையில் காத்திருப்பதாகவும் சிலர் பாலாகோட் பகுதியில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத முகாம்களில் பயிற்சி பெற்று இருப்பதாகவும் இந்திய ராணுவத்திற்கு தகவல் வெளியானது. இந்த நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் பாலாகோட்டில் மீண்டும் பயங்கரவாத முகாம்கள் செயல்படுவதாகவும் பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவ உள்ளதாகவும் இந்தியா கூறியுள்ளது அப்பட்டமான பொய் என்று தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் பிரச்சினையில் இருந்து உலக நாடுகள் திசை திருப்பவே இந்தியா முயற்சிக்கிறது என்று குற்றஞ்சாட்டியுள்ள பாகிஸ்தான் இந்த முயற்சி வெற்றி பெறாது எனவும் குறிப்பிட்டுள்ளது. அல்குவைதா தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பாகிஸ்தானை பிரதமர் மோடி பார்த்துக் கொள்வார் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி 2வது முறையாக நியூயார்க் நகரில் அதிபர் டிரம்பை சந்தித்தார். அப்போது பேசிய அதிபர் டிரம்ப் அமெரிக்க கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மோடிக்கும் தனக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி ஒத்துப்போவதாக தெரிவித்தார். எனவே இந்தியாவுடனான வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தங்கள் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் காஷ்மீர் விவகாரத்தில் பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானும் விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று நம்புவதாகவும் அல்குவைதா தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பாகிஸ்தானை பிரதமர் மோடி பார்த்துக் கொள்வார் என்றும் அதிபட்சம் தெரிவித்தார். கடந்த 22ஆம் தேதி ஹூஸ்டன் நகரில் நடந்த ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் அதிபட்சம் எனது நண்பர் மட்டுமல்ல இந்தியாவின் சிறந்த நண்பர் என்று பிரதமர் மோடி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவில் இருந்து சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலை நெடுகிலும் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதேபோல் ஆத்தூர் கெங்கவல்லி பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து நரசிங்கபுரம் அம்மன் பாளையம் கெங்கடம்பூர் கோடைமழை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மதுரையை சுற்றியுள்ள கண்மாய்கள் ஏரிகள் நிரம்பி வழிந்து வருகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விமான நிலையம் விரிவாக்கம் மற்றும் பாலங்களை கட்ட பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலங்களை தமிழக அரசு வழங்குமாறு
மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் கோரிக்கை மனுவை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். அப்போது சென்னையில் உள்ள அனகாபுத்தூர், பல்லாவரம் மற்றும் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலங்களை கட்டி முடிக்க பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமாக நிலங்களை தமிழக அரசுக்கு விரைவாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். மேலும் சென்னை, கோவை மற்றும் திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு தேவையான பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலங்களை தர வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் கோரிக்கை மனுவை அவர் வழங்கினார். பிரபல ரவுடி மணிகண்டனை தற்காப்புக்காக போலீசார் சுட்டதாக விழுப்புரம் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தைச் சேர்ந்த ரவுடி மணிகண்டன் மீது 8 கொலை வழக்குகள் உள்பட 27 வழக்குகள் உள்ளன. மேலும் ரவுடிகள் பூபாலன், மணிகண்டன் இடையேயான மோதலில் 21 கொலைகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆரோவில் காவல் உதவியாளர் பிரபு, உதவி ஆய்வாளர் பிரகாஷ் மற்றும் 4 காவலர்கள் உள்பட தனிப்படை குழுவினர் ரவுடி மணிகண்டனை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் போலீசுக்கு தெரியாமல் தலைமறைவாக இருந்த அவர் சென்னை கொரட்டூரில் பதுங்கியிருப்பதாக விழுப்புரம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த போது எஸ்ஐ பிரபுவை கத்தியால் ரவுடி மணிகண்டன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் பிரகாஷையும் அவன் தாக்க முயன்றுள்ளான். இதனால் ரவுடி மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கத்தி குத்துக்கு உள்ளான எஸ்ஐ பிரபு, தனிப்படை எஸ்ஐ பிரகாஷ் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தமிழக டிஜிபி திரிபாதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். இந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த விழுப்புரம் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் ரவுடி மணிகண்டனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவே தனிப்படை போலீசார் முயன்றதாக கூறினார். ஆனால் எதிர்பாராத விதமாக போலீசை அவர் தாக்கியதால் தற்காப்பிற்காக ரவுடி மணிகண்டனை போலீசார் சுட்டதாக எஸ்பி ஜெயக்குமார் குறிப்பிட்டார். மணிகண்டன் என்ற தாதா மணிகண்டன் ஆரோவில் காவல் நிலையம், விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரோவில் காவல் நிலையத்தைச் சார்ந்த குயிலாப்பாளையம் என்ற கிராமத்தைச் சார்ந்தவர். இவருக்கு வந்து ஆரோவில் காவல் நிலையத்தில் போக்கிரி பதிவேடு இருக்கிறது. இவர் மேல் வந்து 28 வழக்குகள் உள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா 8 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி வழக்குகள், 4 வந்து வெடிகுண்டு வீசி கொலை செய்த வழக்கு போன்ற 28 வழக்குகள் இவர் மீது உள்ளது. இது முற்றிலும் தவிர்க்க முடியாதது தான். அதாவது ஆக்சுவலியாக வந்து எங்களுக்கு வந்து அந்த கொலை வழக்கில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும், மற்றும் அவருக்கு வந்து இன்னும் சில வாரண்ட்டுகள்லாம் கையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவரை நீதிமன்றத்தில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதே எங்களோட நோக்கம். அதனால தான் அந்த 2 எஸ்ஐஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இவர் வந்து கத்தி எடுத்து வெட்டினதுனால தான், வெட்டி மறுபடியும் இன்னொரு உதவி எஸ்ஐயை வந்து தாக்க முயற்சி செய்ததுனால தான், தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் இவங்க வந்து துப்பாக்கியால சுட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அமிதாப் பச்சனுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் அமிதாப் பச்சன் ஹிந்தி திரையுலகில் பல ஆண்டு காலமாக உச்ச நட்சத்திர அந்தஸ்தை தக்கவைத்துக் கொண்டிருந்தார். 1970களில் முற்பகுதியில் நுழைந்து 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மிகப்பெரிய கதாநாயகனாக அவர் உயர்ந்தார். சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது, மராட்டிய மாநில அரசின் விருதுகள் மற்றும் மத்திய அரசின் தேசிய விருதுகளை பலமுறை பெற்ற அமிதாப் பச்சன் மத்திய அரசின் மிக உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் பத்மவிபூஷன் விருதுகளாலும் கௌரவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்திய சினிமா துறையின் மிகப்பெரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு நடிகர் அமிதாப் பச்சன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், 2 தலைமுறைகளாக தனது நடிப்பால் நம்மை மகிழ்வித்து ஊக்கமூட்டிய அமிதாப் பச்சன் ஒருமனதாக தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒட்டுமொத்த நாடும் மகிழ்ச்சி அடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு மதிப்புக்குரிய அமிதாப் பச்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருதுக்கு அவர் மிகவும் தகுதியானவர் என்றும் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார்.
பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் மன்னன் பத்மராஜன் 2006 முறையாக இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து கேரளா மாநிலத்தில் நடைபெறும் தேர்தல்களிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய போவதாகவும் மேலும் கின்னஸ் சாதனை படைக்கவே இவ்வாறு தேர்தல்களில் போட்டியிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நீர் மேலாண்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் அருகே செங்குளம் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் வேளாண்மைத்துறை சார்பில் பனை விதைகளை விதைக்கும் பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் வே சாந்தா தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் அருகே அரிவாள் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் தங்கியிருந்த 7 பேர் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் தமிழ்ச்செல்வன், சுந்தரபாண்டி மற்றும் சவுந்தரபாண்டி ஆகியோர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 10 பேரையும் கைது செய்ததுடன் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமத்து கலைகளை ஊக்குவிப்பது போல மேடை நடன கலைஞர்களையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆம்பூரில் தமிழன் பண்பாடு நடன கலைஞர்கள் சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சீதேவி மங்கலம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு குடிநீர் தேவைக்காக ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு குடிநீர் தொட்டிகளுக்கு நீரேற்றப்பட்டது. இந்த மோட்டரை இயக்குவதற்கான நிரந்தர பணியாளர்கள் இல்லாததால் கிராம மக்களே மோட்டாரை இயக்கி வந்துள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பலமுத்து என்ற விவசாயி மோட்டாரை இயக்கும்போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து சிறுகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் பூந்தூரில் இயங்கி வரும் ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகளை வழங்காமல் தொழிற்சாலைகள் அலட்சியம் காட்டுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர் துறை துணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொதுக்கூட்டம் ஒன்றில் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மானி தாகூரை தரைக்குறைவாகவும் கொலை செய்யும்படியும் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் தாராபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர். மகாராஷ்டிரா சட்டசபைக்கு அக்டோபர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிவுகள் அக்டோபர் 24ஆம் தேதி வெளியாகிறது. இந்த நிலையில் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தவும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட தேர்தல் நல்லெண்ண தூதராக பிரபல பாலிவுட் நடிகை மாதுரி தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக நடிகை மாதுரி தீட்சித் நடித்துள்ள விழிப்புணர்வு வீடியோ ஒன்றையும் மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. காவிரி ஆற்றுக்கு புத்துயிர் அளிக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ஈஷா யோகா நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் காவிரி கூக்குரல் இயக்கத்தை தொடங்கியுள்ளார். அடுத்த 12 ஆண்டுகளில் 242 கோடி மரக்கன்றுகளை காவிரி வடிநில பகுதியில் நட்டு பராமரிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இதற்கு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சத்குருவின் காவிரி கூக்குரல் இயக்கத்திற்கு டைட்டானிக் நாயகன் லியானோடோ ஆதரவு தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவை ஒன்றை அவர் பதிவிட்டுள்ளார். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.